ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் இமேஜின் டூர். இப்போ நம்ம ஒரு ஹில்ஸ் மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தமிழகத்தில் உள்ள முக்கியமான ஹில் ஸ்டேஷன்களில் இதுவும் ஒன்று. எஸ், திஸ் இஸ் கொல்லிமலை ஹில்ஸ். இப்போ நம்ம கொல்லிமலை மேலே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கொல்லிமலை பயணம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் கிளம்புன டைமிங்கும் சரி, பயணம் பண்ணிட்டு இருக்க வாகனமும் சரி, ரொம்பவே புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் நாமக்கல்லேருந்து விடிய காலையில், அதாவது கொல்லிமலைக்கு போகிற மொதல் பஸ்ஸில் கிளம்புனேன். ஆக்சுவலாக பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றனால பஸ்ஸில் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு அழகான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா டவுட்டே இல்லாமல் கண்டிப்பாக கிடைச்சிருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ஹில்ஸ் மேலே ட்ராவல் பண்ணும் போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ட்ராவல் எனக்கு புரிய வச்சிச்சு. ஆக்சுவலாக பைக்கில் ட்ராவல் பண்ணும் போது பைக் ட்ராவலையும் நம்ம கவனிக்கணும், இடத்தையும் பார்க்கணும் போது நம்மளால் ஃபுல்ஃபில்லாக அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பஸ் ட்ராவல் எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துக்கிட்டேன். இந்த ஹேர் பின்மென்ஸ்லாம் பார்க்கும் போது செம்மையாக சூப்பராக ஒரு இது ஒரு வேறு வித சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி எல்லாருக்குமே சரி, எனக்கும் அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல் மூணார்லாம் சூப்பராக இருக்கும், பட் கொல்லிமலை ஆக்சுவலாக நார்மலாக தான் இருக்கும், என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் கொல்லிமலைக்கு கிளம்புனேன். பட் கொல்லிமலையில் அங்கே போய் பார்க்குறத விட கொல்லிமலைக்கு ட்ராவல் பண்ணுற இடமே இவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறத சத்தியமான கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படி ஒரு அழகு மிகுந்த சூப்பரான ட்ராவலாக இந்த ட்ராவல் இருந்துச்சு. நாமக்கல்லேருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல். மலை ஏற ஆரம்பித்த உடனே, அதாவது இந்த ஊட்டி ட்ரெயின் போகும் பார்த்தீங்களா, ஸ்லோவாக அதெல்லாம் ரெஸ்ட்டு போகிற மாதிரி, அப்படி பஸ் பயணம் அவ்வளோ ஸ்லோவாக ஒரு ஒரு இடத்தையும் இப்படி சொல்கிறது இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவு இந்த ட்ராவல் இருந்துச்சுன்றத அந்தளவு இந்த ட்ராவல் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஹில் ஸ்டேஷன், அதாவது கொல்லிமலை ஏறுற போகிற வழி கண்டிப்பாக எல்லா பைக் ரைடர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் 70 ஹேர் பின்மென்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது எல்லா பைக் ரைடர்ஸுக்குமே ஒரு சேலஞ்சான ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆக்சுவலாக பைக்கில் போயிருந்தா ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போயிட்டு கொல்லிமலை ரீச் பண்ணிருக்கலாம், பட் பஸ்ஸில் போனதுனால உள்ள கிராமங்களுக்குள்ளெலாம் போய், அதாவது சிங்கிள் ரோடு தான், அதிலே ஹேர்பின் மெட்லாம் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த ரூட் எந்த அளவு அழகாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. எனக்குமே முதலேருந்து ஆசை, நம்ம இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறோம்னா மெயின் பிளேஸை மட்டும் பார்க்காம அந்த கிராமங்களுக்குள்ளெலாம் போகணும் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு ஆசையை இந்த கொல்லிமலை போகிற பஸ் ட்ராவல் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான சூப்பரான இடத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, bye bye.